பார்பி, இதோ அவங்க சொன்ன காடு நினைக்கிறேன், நம்ம வந்துட்டோம். அண்ணி அண்ணி, என்னங்க அவங்க சொன்ன இடம் இதுதானா? ஒரு ஆலமரம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆலமரத்தை பாத்தீங்களா? அதுவும் பார் பார்பி, ஆலமரம், நம்ம ஆலமரத்து பக்கத்துல வந்துட்டோம். அப்ப அண்ணி இங்கதான் இருந்தா ஆகணும். அதெல்லாம் கத்துங்க அண்ணி. அண்ணி அண்ணி, எங்க இருக்கீங்க அண்ணி? என்ன இது, நம்மள யாரும் இங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, நம்மள யாரும் இங்க கூப்பிட போறா? நம்ம கவுந்தடிச்சு தூங்குவோம். என்னது இது, ஆலமர விடுதல யாரோ படுத்து தூங்குற போல இருக்கு. அண்ணியா இருக்குமோ? கண்டிப்பா அது அண்ணி தான். அண்ணி அண்ணி அண்ணி, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணி. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. பூமி குரல் மாதிரியே இருக்கு. இது எல்லாம் நம்ம கனவா தான் இருக்கும். கனவை நினைச்சு நம்ம ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போய் ஏதாவது இறைய எடுத்துட்டு வரும் சாப்பிடறதுக்கு? ஐயோ அண்ணி, இது கனவுலாம் இல்லை, நிஜம்தான். அண்ணி அண்ணி, என்ன நீங்க இப்படி காட்டுக்குள்ள வந்தீங்க? ஐயோ, நீங்களும் இப்ப காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ அண்ணி, பக்கத்துல மெயின் ரோடு இருக்கு, ஏன் நீங்க வீட்டுக்கு வராம இவ்வளவு நீங்க இருந்தீங்க? என்னது, மெயின் ரோடு பக்கத்துல இருக்கா? இது தெரியாமதான் அந்த புலி கள்ளி செடியில என்ன ஏமாத்திருக்கீங்களா அதுங்கள? சரி, இன்னுமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இருக்கக்கூடாது, வாங்க உன்ன வீட்டுக்கு போலாம். என்னது, வீட்டுக்கு போலாமா? அப்ப நான் வீட்டுக்கு போக போறேன்னா பொம்மி பொம்மிம்மா. ஐயோ, என் நண்பனை விட்டுட்டு எப்படி வருது? நண்பனா? யாரு உங்க நண்பனா நீ? ஐயோ, டைனோசர் எல்லாம் ஓடுங்க அண்ணி, ஓடி வந்துருங்க அண்ணி. ஐயோ, இவன் என்னோட கைப்புள்ள. என்ன வளர்றீங்க? என்னது டைனோசர் உங்க கைப்புள்ளையா? இங்க பாரு, வாயில கை வச்சா கூட கடிக்க மாட்டான், ரொம்ப நல்ல பையன். இந்த காட்டுல இருந்த வரைக்கும் இவன் தான் என் கூட இருந்தான். டைனோசர் என் வீட்டுல இருக்கவங்களாம் வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். அடம் பிடிக்காது டைனோசர், இது என்னோட வீடு இல்ல. என் வீட்டுக்கு நான் போகணும். அந்த கள்ளிச்செடியும் புளியும் வரத்துக்குள்ள இங்கேயிருந்து நான் இப்படியே தப்பிச்சு போயிடுறேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். ஐயோ டைனோசர், சொல் பேச்சு கேட்க மாட்டியே, நான் தான் உன்னை பின்னாடி வராதுன்னு சொல்றேன்ல. கவலைப்படாத, நான் உன்னை அடிக்கடி வந்து பாப்பேன், கண்டிப்பா வருவேன், நான் போயிட்டு வரேன். எங்க அண்ணிக்கு என்னங்க ஆச்சு, டைனோசர் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னன்னு தெரியல பார்பி, காட்டுல இருந்ததுனால அண்ணிக்கு எல்லா விலங்கும் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணி வாங்க, அண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். ஐயோ அண்ணி, எனக்கு பயமா இருக்கு, வாங்க சீக்கிரம் போலாம். அண்ணா வானா போலாம். நீ உள்ள போ, இங்க இருக்காத, அப்புறம் உன்னை யாராவது வேட்டையாடிட போறாங்க. உள்ள போ டைனோசர், சீக்கிரம் உள்ள போ. எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்ட் என்ன விட்டு போயிட்டாங்களே. வாங்க அண்ணி, வாங்க வாங்க வீட்டுக்கு வந்துட்டோம், வாங்க. அட எங்கயா, தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் எங்கயா கூட்டு போயிட்டு இருக்க? ஆமா, இது யார் வீடு? யார் வீட்டுக்கும் வந்துட்டு நம்ம வீடுன்றேன். வா, நம்ம வீட்டுக்கு போலாம், இங்கேயே நிக்கிறேன். ஐயோ, இப்ப அண்ணிக்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், எல்லாம் பொறுமையா சொல்லிக்கலாம். அண்ணி, உங்களை தேடுறதுக்காக நாங்க இங்க கிட்டே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கோம், அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் போலாம். ரெண்டு நாளைக்கு எப்படிப்பா இந்த வீட்டுல இருக்கிறது, இந்த பாத்ரூமு வீடும் ஷைக். ஏ, அங்க போறேன், பெரியமா வந்துட்டாங்க. பெரியமா, வாணி ராணி வருன்னு கண்ணுங்களா, எப்படியா இருக்கீங்க? என்னடா பண்றது, அரிப்பு தாங்க முடியல. நீ வேணா வந்து கொஞ்சம் சொரிஞ்சு விட. இல்ல, உங்ககிட்ட நாங்க யாரும் வரமாட்டோம், உங்க மேல கப்படிக்குது, நான் வரல. வாண்டு பசங்க வேலைய ஆரம்பிச்சிருச்சுங்க, எங்கம்மா இங்க குளிக்க தண்ணி வரும்? பாரிப்பு தாங்கல. நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி புடிச்சு வைக்கிறேன் குளிக்கிறதுக்கு. அண்ணி, அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், இன்னும் 10 நிமிஷம் அண்ணன் வந்துருவாங்க. அண்ணி, போதும் போதும் சுத்தினது, போமா. ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா இப்படி சேட்டு பாய் மாதிரி ஆக்கிட்டீங்க? நவருங்க நவருங்க. அப்பா அப்பா அப்பா, என்னடா வாணி? அப்பா, நாளைக்கு ஹோலி பா, வாப்பா நம்ம கடைக்கு போய் கலர் பொடி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். ஆஹா, நாளைக்கு தான் ஹோலியா? ஆமாண்ணா, அண்ணி வேற ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க, இத நம்ம கோலாகலமா கொண்டாடியே ஆகணும். நிறைய ஸ்வீட்ஸ், புது டிரஸ் எல்லாம் எடுத்து செம்ம ஜாலியா கொண்டாடணும். ஹோலிக்காக கொண்டாடுறோமோ இல்லையோ, அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்காக நம்ம சூப்பரா கொண்டாடணும் மம்மி.
ஏய் கென்னு கென்னு என்னப்பா உள்ள ஒரு ஃபேனும் இல்ல ஒண்ணும் இல்ல, மனுஷன் எப்படி உள்ள தங்குறது? அது அது வந்து அண்ணி இன்னும் ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ஃப்ரெஷ்ஷா வீட்டுக்கு போயிடலாம் அண்ணி. என்னவோ இங்கெல்லாம் மனுஷன் இருப்பானா, இதுக்கு காடே பரவாயில்ல போ. ஐயோ வீடு இடிஞ்ச மேட்ரு அண்ணிக்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியல. அதான் பொம்மி எனக்கு ஒண்ணும் தெரியல, நம்ம எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிக்கலாம் அண்ணி, என்ன பண்றது? சரி சரி வா நம்ம ஷாப்பிங் போலாம்.